Hey all, welcome back to our channel. If you haven't subscribed to our channel yet, do subscribe, do like, comment and share with your friends. So innikku nama chicken nuggets, homestyle chicken nuggets eppadi seiradhu appdinu paakalam. So easy ana recipe try panni paarenga. Ippo oru mixer la 1 bowl of boneless chicken eduthukonga. நீங்கள் போன்லெஸ் சிக்கன் அப்படின்னு கடையில் கேட்டால் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்குற சிக்கன் பீசஸில் இருக்க போன் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ஃப்ளஷ் மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் ப்ரெட்டை வந்து நல்லா மிக்சியில் அடித்து ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், லைட்டாக ரோஸ்ட் பண்ணது. அதில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இல்லைனா ஒரு 2 சின்ன பீஸ் இஞ்சி 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அதாவது மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, இதில் நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மைதாவுக்கு பதில் கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, இது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். கூடவே 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/4 டீஸ்பூன் ஆரிகானோ, கூடவே 1/4 டீஸ்பூன் க்யூமின் பவுடர், அதாவது ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் மாற்றிட்டு கையில் ஆயில் தடவி நல்லா அதை வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஃப்ளாட்டாக அப்புறம் அதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி திரட்டி வச்சுக்கோங்க. கையால் கையில் எண்ணெயை வச்சு திரட்டுங்க. எந்த இது இதில் யூஸ் பண்ணணுன்னாலுமே, இப்போ நீங்கள் உருளை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் ஆயில் இது பண்ணி உருண்டை ரவுண்ட் ஆக்கிக்கோங்க. இப்போது ஒரு கத்தியில் ஆயில் அப்ளை பண்ணி நக்கெட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியான ஒரு ப்ரொசீஜர். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் இதை பண்ணி கொடுக்கலாம். சிக்கன் இருந்தால் போதும். இதை நிறைய விதத்தில் நிறைய பேர் பண்ணுவாங்க, பட் இந்த வகையில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். அப்புறமா இப்போ நான் மைதா 1 முட்டை அடித்து எடுத்து வச்சுருக்கேன், அப்புறமா ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் அந்த நக்கெட் பீஸ் நம்ம ரெடி பண்ணதை எக்கில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்புறமா மைதா மாவில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். ஸோ திரும்பவும் இதை அதே முட்டையில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ப்ரொசீஜர். ஸோ இதை நம்ம இனி நல்லா ஆயிலில் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருங்க, உள்ளே வேகாது, வெளியில் மட்டும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் நக்கெட்ஸ் ரெடி. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சிக்கன் நக்கெட்ஸோட டேஸ்ட் வந்து அப்படியே கிடைக்கும், நீங்கள் ஒரு கடையில் சாப்பிட்றத விட பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.